வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆடி மாதத்தோட சிறப்பு அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நிறைய பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அம்மன் பாட்டு தெரு முழுக்கவே கேட்குது அப்படின்னா நம்ம அதை வச்சே முடிவு பண்ணுறோம். ஓஹோ, ஆடி மாதம் பிறந்துச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆடி மாத பிறப்பு அப்படின்றதே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். அதில் எந்த மாற்றம் இருக்கிறதோ இல்லை. அந்த அளவுக்கு கோலாகலமா நிறைய பண்டிகைகள் நடக்கும். மக்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்துக்கு தனிச்சிறப்புகள் நிறைய இருக்குங்க. ஆன்மீக சிறப்புகளும் இருக்கு, அறிவியல் சிறப்புகளும் இருக்கு. இந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தமிழ் மாதங்கள் இருக்குல்ல, அங்கே ஒட்டுமொத்தமா 12, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இதுல ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த மூன்று மாதங்களை தான் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களா தமிழர்கள் இப்ப வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல ஆடி மாதத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும் இந்த மாதத்துல எந்த சாமி சார்ந்து வெகு சிறப்பா பண்டிகைகளும் வழிபாடுகளும் நடக்கும்னு சொல்லிட்டு. புரட்டாசி பார்த்தீங்கன்னா பித்ருக்கள், நம்மளோட முன்னோர்கள் இருப்பாங்களே, அவங்கள வழிபட உகந்த மாதம்ங்க. அதுவும் புரட்டாசியோட முதற் பகுதியில பித்ருக்கள் வழிபாடு, புரட்டாசியோட இரண்டாம் பகுதியில பார்த்தீங்கன்னா நவராத்திரி வழிபாடு. ஓகே, மார்கழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மூன்று தமிழ் மாதங்களும் எந்தெந்த கடவுள்கள் சார்ந்து வழிபாட்டு அடையாளம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு. நான்காவது தமிழ் மாதம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மாதம் இருக்குல்ல ஜூலை, இந்த ஜூலை மாதத்தோட மத்தியில் பிறக்கிறது தான் ஆடி மாதம் அப்படின்றது. பொங்கலுக்கு பிறகு அதிகமான விழாக்கள் இடம்பெற்ற மாதமும் இதே ஆடி மாதம் தான். நம்ம பொங்கல் டைமில் தான் நிறைய லீவ்லாம் பார்த்துருப்போம், நிறைய செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நாம் அதிகப்படியாக கொண்டாட்டங்களில் ஈடுபடுறது இந்த ஆடி மாதத்தில் தான். இந்த ஆடி மாதம் எதுக்காக அம்மன் மாதமாக கொண்டாடப்படுது அப்படின்றதுக்கு ஹிந்து மித்தாலஜியில் ஒரு கதையும் சொல்கிறாங்க. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சிவன் தான் சக்தியை விட பெரியவர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சான். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதான், சிவனை நோக்கி சக்தி தவம் புரிஞ்சு அந்த தவத்தில் மெச்சின சிவபெருமான் சக்திக்கான உகந்த மாதமாக ஆடி மாதத்தை தேர்வு பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதம் வரைக்கும் சக்திக்குள்ள சிவன் ஐக்கியமாகிடும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காராம். ஸோ இதனால தான் இந்த ஆடி மாதத்தில் சிவனை விட சக்தி பெரிய கடவுளாக போற்றி எல்லாருமே வழிபடுவாங்க. பெரிய கடவுளாக போற்றுறாங்க அப்படின்னா பக்தர்கள் எந்த ஒரு வேண்டுதலை முன் வச்சாலும் அதை முழுமையாக நிறைவேற்றுற ஒரு சக்தி அம்மனுக்கு இருக்கிறதா பார்க்கப்படுறது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, இந்த வரத்தை அழிச்சதே சிவபெருமன் தான். ஓகே, சூறை காற்றோடு அம்மன் அருள் காற்று அரவணைக்கும் அப்படின்றதான் ஆடி மாதத்தோட தார்மீகமே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிவன் எப்படி இதுக்குள்ள வராரு, ஆடி மாதம் எப்படி அம்மன் கிட்ட போச்சுன்னு சொல்லிட்டு. விவசாயம் தொடங்குற மாதமாகவும் செழிச்சு இருக்கிற மாதமாக பார்க்கப்படுறதும் அதே ஆடி மாதம் தான். ஆடி பட்டம் தேடி விதை, இந்த முதுமொழியை கண்டிப்பாக தமிழர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டோம். மழையால் வெள்ளப்பெருக்கு அதிகப்படியாக ஏற்படும். ஓடி வரும் காவேரி பெருக்கெடுப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் ஆடி பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க நிறையா, அதாவது ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம், ஆடிப்பெருக்கு ஈவெண்ட் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஆடிப்பெருக்குன்றதே காவிரி பெருக்கெடுத்து ஓடி வர்றதான். அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குமா, நிறைய நீர்நிலைகளில் தண்ணியும் சேர்ந்துருக்குமா. ஏன்னா விவசாயத்துக்கு அடிநாதமே எதுங்க, தண்ணீர் தானே. ஓகே, காவிரி கரையோரத்தில் கொண்டாடுறது தான் எப்போவுமே இந்த ஆடிப்பெருக்கோட வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு உணவாகிற நீரை வழிபடுற நாளாக இது பார்க்கப்படும். என்னப்பா நீரை உணவுன்ற அப்படின்னு குழம்பிடாதீங்க. நாம் உணவு இல்லாமல் கூட இருந்துட முடியும், ஆனால் நீர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகம் இல்லையா. ஸோ இதுக்காக தாங்க இந்த நீரை கடவுளாக நினச்சி நம்ம இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே கும்பிட்டு வருவோம் ஆடி மாதம் முழுக்க. இதையே தான் ஆடியோட 18 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஒரு செலிப்ரேஷன் முன்னெடுப்பாங்க இது ஒத்து, அதுக்கு பேர் 18 பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே குறிக்கிறது காவிரியுடன் சேர்ந்த நீர்நிலைகள் மிதமிஞ்சிய அளவில் இருக்கிற அந்த நீரை தெய்வமாக போற்றி மட்டும்தான். ஓகே, காற்றடி காலமாகவும் இந்த ஆடி மாதம் தான் பார்க்கப்படும். ஒரு ஆடி மாதத்தில் எத்தனை பாருங்க, மழை, காற்று. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காற்றின் மூலமாக பரவுகிற நோய்கள் இருக்குல்ல, அதோட பரவல் வீரியம் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ஏர்ஃப்ளோ அதிகமாக இந்த ஸ்ப்ரெட்டிங் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகல, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஆடி மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வேப்பிலையை கட்டுவாங்க. வேப்பிலை எந்தளவு ஒரு கிருமி நாசினி அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். வேப்பிலையோட எந்த ஒரு வேலை இருக்கா, இது கூட எலுமிச்சமாக சேர்ந்து அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். உஷ்ணம் ரொம்ப கூடிய மாதமாக இருக்கிறதும் இதே ஆடி மாதம் தான். முதல்ல மழை, அப்புறம் காற்று, அதுக்கப்புறமா உஷ்ணம். இந்த உஷ்ணத்தை குறைக்கணும், நம்ம உடம்புல இருக்க சூட்டை சீராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூழ் ஊற்றுற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருந்தாங்க. இது ஏதோ மூட நம்பிக்கை அப்படின்வாங்க, கோயிலில் இருந்து கூழ் ஊற்றுனா கடவுளுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கூழை குடிக்க போகிறது கடவுள் இல்லை, அங்கே இருக்க மக்கள் தான். அதுவும் வறுமையின் காரணமாக எவ்வளோ பேர் அந்த கூழை நம்பியே ஆடி மாதம் முழுக்கவே ஓட்டியிருக்காங்கன்றதுலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்க உண்மைகள் தமிழகத்தில். இப்போதான் அது பெருசாக இல்லை, அதான் உண்மை.
ஸோ கூழ் ஊத்துறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸே இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது கடவுளை வேண்டுறீங்க அப்படின்னா, அந்த கடவுள் உங்களுக்காக வந்து குறைகளை தீர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழைக்காமலேயே வந்து குறைகளை தீர்க்கிறது தான் குலதெய்வம். அதனால தான் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குறதை விட குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டு இந்த ஆன்மீக உலகத்தில் இருக்க அறிஞர்களே பல முறை சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. புண்ணிய தினமான இந்த ஆடி அமாவாசை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அமாவாசை ஆடி மாதத்தில் வரும், அவ்வளோதான் சிம்பிள். இந்த டைமில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம். இது அதிகபட்சம் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கும், குளத்தங்கரை ஓரமாக இருக்கும், இன்னும் நம்ம சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிரட்டரங்கரை ஓரமாக கூட பண்ணுவாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலமாக நம்மளோட முன்வினை தீவினை பயன்கள் இருக்குல்லங்க, அதை அப்படியே குறைச்சி நல்வினை பயனை அதை மாற்றி கொடுக்குமா. இப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி இந்த ஆடி அமாவாசை தினத்துக்கு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படின்றத மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்கன்றாங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு படி மேலே குலதெய்வ வழிபாட்டு கொடுங்கன்றாங்க. இந்தியா முழுக்கவும் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்களும் ஒரே சாமியை தான் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இந்தியா முழுக்கவும் எல்லா இந்துக்களும் கும்பிடுற ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நாகர், நாகர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க இவர் சார்ந்த வழிபாட்டு முறையை. இந்தியாவில் பெரும்பாலும் கோயில்களில் நாகர் சிலையை கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும். நோய் தீர்க்கும் ஒரு கடவுளாகவும் நாகர் தான் பார்க்கப்பட்டுருக்காரு. இந்த மருத்துவத்துறைக்கான குறியீடு இருக்குல்ல, அதில் கூட ரெண்டு பாம்புகள் பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கான அடித்தள காரணமும் இதுதான். இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா நாக சதுர்த்தியும் வரங்க. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த நாகர் சிலைக்கு அபிஷேகம் பண்றது, படையலிடுறது, இது போல ஒரு சில நேர்த்தி கடன்களை செலுத்துறோம் அப்படின்னா ராகு தோஷம் நீங்கி திருமண தடை இல்லாம போயிடும் அப்படின்ற நம்பிக்கையும் இங்க இருக்க ஆன்மீகவாதிகள் கிட்ட இருக்கதான் செய்யுது, குறிப்பா பக்தர்கள்கிட்ட இருக்கதான் செய்யுது. நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கருட பஞ்சமி வரும். முதல்ல நாகம் சார்ந்தது, அடுத்து கருடன் சார்ந்தது, ரெண்டும் முரணாதான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. இந்த நாக சதுர்த்தி சார்ந்து யார் யாரெல்லாம் வழிபாடு மேற்கொண்டாங்களோ அவங்க கட்டாயமா இந்த கருட பஞ்சமி சார்ந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளணுமா. அப்படி மேற்கொண்ட மட்டும் தான் ஈக்குவல் பண்ற மாதிரி இருக்கும் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னப்பா கருட பஞ்சமியில வழிபாடுனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் நோன்பு இருந்தா போதுங்க. இந்த கருட பஞ்சமின்ற ஒரு நாள் அன்னைக்கு நீங்க நோன்பு கடைபிடிச்சிங்கன்னா அதுவே போதும் மக்களே. இந்த சுமங்கலிக்கான வரலட்சுமி நோன்பு கேள்விப்பட்டிருப்பீங்களா, இது இடம்பெற மாதமும் இதே ஆடி மாதம் தான். ஆடி பௌர்ணமிக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அப்பதான் இந்த வரலட்சுமி நோன்போட முதல் நாளா கருதப்படும். இந்த வரலட்சுமி நோன்பை அந்த குறிப்பிட்ட நாளில் பெண்கள் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா குடும்ப ஆரோக்கியம் செழிக்கும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்ல, தீர்க்க சுமங்கலியா அந்த குறிப்பிட்ட பெண் வாடலாம் அப்படின்றதும் இதுல ஐதீகமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆடி மாதம் அம்மனுக்கு எந்த உகந்த மாதமோ அதே போல பித்திருக்களுக்கு உகந்த மாதம்னு முதலே சொல்லிட்டேன். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பெண் முன்னோர்கள் இருப்பாங்களா, அவங்கள பத்தி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்க யாராவது ஒரு பெண் சுமங்கலியாக இறந்துருந்தாங்க அப்படின்னாவோ, இல்லைனா கன்னி பெண்ணாகவே இருந்து இறந்துருந்தாங்க அப்படின்னாலோ, இவங்களை சாந்திப்படுத்துகிற முழுமையான வேலையை ஆடி மாதத்தில் பண்ணால் நல்லதுன்ட்டு ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. இவங்களை சாந்திப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் வர்ற செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமைகளில் பூஜை செய்யணும். இந்த புடவை ரவிக்க இதையெல்லாம் நீங்கள் படையல் போடும்போதே கூட வச்சிங்கன்னா நல்லது. இதே ஆப்வியஸாக அவங்க எடுத்துக்க போகிறதில்ல, இதே நம்ம எடுத்து ஒன்று பயன்படுத்தவங்க யாரெல்லாம் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா வளையல், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, இதெல்லாம் பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் குடும்பத்திலேருந்து இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சுமங்கலி பெண்களோ இல்லைனா அந்த கன்னி பெண்களோ, அவங்கள முழுமையாக சாந்திப்படுத்துறதுக்கு சமமாக. எந்தளவு வழிபாட்டு முறையை வச்சுருக்காங்க பாருங்க. இது போல் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கும் மன திருப்தி. இன்னொரு பக்கம் இந்த உணவு இல்லாமல் இல்லைனா இது போல் பொருட்கள் இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு தானமாக பொருட்களையும் கொடுக்குறீங்க, உணவுகளையும் கொடுக்குறீங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இதில் மனசாந்தி ஏற்படுது. இதில் மூன்றாம் தரப்பாக இந்த ஆன்மாக்களுக்கும் மனசாந்தி ஏற்படுதான். சரிப்பா, ஆடியில் அம்மனையும் இந்த பித்ருக்களை மட்டும்தான் வழிபடணுமா, வேற எந்த கடவுளையும் வழிபடக்கூடாதா, அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு நாள் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. குறிப்பாக மூன்று நாட்கள் இருக்குது, அதை பற்றி சொல்லிடுறேன். முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை. மற்ற மாதங்களில் வர கிருத்திகைலாம் பெரிய விஷயமே இல்லை, ஆடி மாதத்தில் வர கிருத்திகை அவ்வளோ பெரிய விஷயமாங்க. முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடவே கூடாதான். அடுத்தபடியாக ஹைக்ரீவர், இவருக்காக ஆடி பௌர்ணமி காத்திருக்கு. அண்ட் மூன்றாம் தரப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கடவுள்கள் சேர்ந்த பிணைப்பு, ஹரி ஹரன். ஹரியும் சிவனை ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுனுவாங்கள பொன்னின்னு சொல்லணும் கதையிலேயே, லிட்டரலாக அதை குறிக்கிற ஒரு நாளும் ஆடி மாதம் வரங்க. அதை தான் ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று நாட்களும் மற்ற கடவுள்கள் சார்ந்து முக்கியமான நாட்கள். ஸோ பக்தர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியாக இந்த ஆடியில் விரதம் இருக்கிறதுக்கு எந்தெந்த நாட்கள்லாம் உகந்த நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு. இந்த மூன்று நாட்களில் வேப்பள ஆடையை உடுத்தி ஒரு சில நேர்த்திக்கடனை ஈடுகட்டுவாங்க, அழகு குத்திப்பாங்க, பூ மிதிக்கிறதும் நடக்கும். இந்த மூணுமே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆடி மாதத்தில் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் உங்கள் ஏரியாவில் நடக்குது அப்படின்னா.
எப்பேற்பட்ட கோரிக்கையும் அம்மன் நிறைவேற்றிடுவா அப்படின்ற நம்பிக்கை இது மாதிரி நேர்த்திக்கடன் தீர்க்கிற ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஆழமா இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, இரட்டிப்பு பலன் தரும் கடவுள்கள் இந்த ஆடி மாசத்துல எதுன்னு கேட்டா அது ஒரு தனி லிஸ்ட் போதுங்க. ஏன்னா அம்மனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பல பேரும். ஆனா இந்த குறிப்பிட்ட கடவுள்கள் சார்ந்த வழிபாடு நீங்க ஆடி மாசம் அதிகமா முன்வைக்கிறீங்க அப்படின்னா இவங்க மற்ற மாதங்களில் கொடுக்கிற பலன்களை காட்டில இரட்டிப்பு மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க ஆன்மீகவாதிகள். சில குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா புற்று கொண்ட தலங்கள் இருக்கும் பார்த்தீங்களா கோயில்கள், அங்கே வழிபாடு மேற்கொண்டா இரட்டிப்பு பலன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மதுரை வீரன், காத்தவராயன், முனீஸ்வரர், கருப்பண்ணசாமி ஐயனார் எல்லைச்சாமிகள், ஓகேவா, இவங்க எல்லாருக்கும் உகந்த மாதமாக பார்க்கப்படுறது இதே ஆடி மாதம் தான். ஸோ இவங்க சார்ந்த வழிபாடு யாராவது பக்தர்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு டபுள் பொனான்ஸா தான். ஓகே, எல்லா பண்டிகைக்கும் ஆடி மாதம் தான் ஆதிப்புள்ளி, இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆடி மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்டிகைகள்லாம் தமிழ் மாதங்களில் வருதோ அது எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை பேஸாக வச்சு தான் கணக்கெடுப்பாங்களாம். எவ்வளோ முக்கியமான மாதம்லாம் இப்போ இந்த வியாபாரிகள்லாம் விழாக்கால தள்ளுபடிகள் அறிவிப்பாங்களே அதுவும் இந்த ஆடி மாதம் தான். ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர்னு டிவி சேனல்ஸில் ஓயாமல் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ வியாபாரிகள் அந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்கிற விஷயங்களை தேக்கி வைக்காமல் மக்கள்கிட்ட தள்ளி விடுற வேலையை பார்ப்பாங்க. இந்த தமிழர் திருநாளுக்கு பிற்பாடு விளைச்சன்ற ஒரு விஷயம் மவுசு கட்டி அதுக்கப்புறம் லாபம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த வியாபாரிகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே அதோட ஒட்டுமொத்த பிரதிபலனாக அமைகிற மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ டெக்ஸ்டைல் ஷாப் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நிற்குது. துணியை வரைக்கும் நாங்கள் ஓகே முன்னாடி நல்லா பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் கொடுத்து விட்டலான்னு சொல்லிட்டு. அடுத்து உங்கள் மனசில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா எல்லாம் ரைட்டுப்பா, ஆடி மாதம் எதுக்காக கல்யாணம் பண்ண மாட்டுறாங்க, புதுமண தம்பதிகளை எதுக்காக பிரித்து வச்சிடறாங்க, இதெல்லாம் பாவம் இல்லையா மைசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐதீக கதையவே அறிஞர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாளுப்பா, ஆடி பிறந்ததுமே தேவர்களுக்கு சந்தியான வேலை ஆரம்பிச்சிடும், அந்த வேலையில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் ஆடி மாதம் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா தெய்வங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு சமமாக அது அமைஞ்சிரும். அந்த நேரத்தில் தெய்வங்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூர்ணமாக அந்த குறிப்பிட்ட கப்பலுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இதுக்காக தான் ஆடி மாதம் திருமணம் பண்ணுறதுன்றது தவிர்க்கப்படுது. ஏன்னா ஆடி மாதம்ன்றது முழுக்க முழுக்க தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மாதம், அந்த மாதத்தில் திருமணம்ன்றது சுபகாரியம், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, அதனால தவிர்ப்புன்னு சொல்றாங்க. புனித மாதமாக கருதுறதுனாலேயே புதுமண தம்பதிகளை பிரிச்சு வைக்கிற ஒரு நிகழ்வும் அரங்கேறிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஒருத்தர் இது போல சொல்லுவாங்க, இதையே இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்டால் அவங்க இன்னொரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவும் வேற மாதிரி இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். இனிய தமிழர்களே, நாம நிறைய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோம், பல மாதங்கள் சார்ந்து ஈடுபடுவோம், ஆனால் ஆடி மாதம்ன்றது முழுக்க முழுக்க தெய்வாம்சம் பொருந்திய மாதமாக கருதப்பட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதத்துலயாவது கொடுக்கிற பழக்கத்தை அதிகமாக்கலாம். நம்மளோட பசி போக்குறதுக்கும் நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லா இருக்கிறதுக்கும் சம்பாதிக்கிற ஓகே அதெல்லாம் ரைட்டு. எக்ஸஸாக ஒரு 10 ரூபா 20 ரூபா கையில் இருந்தாலும் மற்றவங்க கொடுத்து உதவி பண்ண பார்க்கலாம். இது எல்லாத்தையும் வலியுறுத்துகிற ஒரு மாதமும் ஆடி மாதம் தான். ஆன்மீகம் மட்டும் இல்லை, அறிவியல் மட்டும் இல்லை, அறத்தையும் உள்ளடக்கினதான் இந்த அறிவியல் மாதம். ஸோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை இதுக்கப்புறம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஆடி மாதத்தில் மட்டும் அதிகமாக உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா மாதங்களும் உங்களுக்கு கொடுக்குற பழக்கம் அதிகமாகிடும். போகிறப்போ 1 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறதுல புரிய நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.